பிளட் ஈகிள் உலகத்திலே ரொம்ப கொடூரமா கொடுக்கப்பட்ட ஒரு தண்டனை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பேச போறோம். நம்ம எல்லாருமே வைக்கிங் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வகையான கலாச்சாரத்தை சேர்ந்த மக்களை பத்தி தெரிஞ்சு வச்சிருப்போம். இந்த மக்கள் வீரத்திலையும் சரி, அன்புலையும் சரி, செழிப்புலையும் சரி, கலாச்சாரத்திலையும் சரி, ரொம்பவே டிஃப்ரெண்டான பர்சன்ஸ் அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியும். ஆனா இவங்க கொடுத்துக்கிட்டு இருந்த ஒரு சில தண்டனைகள் நம்மளால யோசிக்க முடியாத அளவுக்கு இருக்குது. இவங்க கொடுத்துக்கிட்டு இருந்த தண்டனையில ஒரு தண்டனை தான் பிளட் ஈகிள் அப்படின்னு சொல்லக்கூடிய கொடூரமான தண்டனை. சோ வாங்க இன்னைக்கான வீடியோல இதை பத்தி பார்க்கலாம். வைக்கிங்ஸ்னு சொல்லக்கூடிய இந்த மக்கள் ரொம்பவே மர்மமான முறையில தனக்கான ஒரு ரகசியமான பாதையை அமைச்சு அதுல இவங்க செயல்படக்கூடிய நபர்களா இருந்தாங்க. அவங்களோட சமுதாயமே மக்களோட ஒன்றிணைஞ்சு செயல்படக்கூடிய சமுதாயமா இருக்காது. வைக்கிங்ஸ் யாரோ அவங்க கூட மட்டுமே வந்து நட்புறவு கொள்ளப்படும். வேற்று இனங்கள், வேற்று கலாச்சாரங்கள் அவங்களோட இனங்களுக்குள்ள கலப்பட மாறத ஒத்துக்க மாட்டாங்க. இவங்களோட கடவுள்னு பாத்தீங்கன்னா ஹூடின் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர். இவங்களோட முரட்டுத்தனமான சண்டைகள் காரணமாவே இவங்க போர் தொடுத்து போகக்கூடிய அந்த நாட்டை ரொம்ப ஆக்ரோசமா வேட்டையாடுவாங்க, கொலை செய்வாங்க, சண்டையிடுவாங்க. இவங்களோட சண்டை கலாச்சாரமே வந்து ரொம்பவே டிஃபரெண்டா இருக்கும். பிளட் ஈகிள் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கொடூரமான தண்டனையோட ஆரம்ப நிலை அப்படின்னு பாத்தீங்கன்னா 1800 காலகட்டங்கள்ல வைக்கிங்ஸோட தலைவரை இங்கிலாந்தை சேர்ந்த ஹைலா அப்படின்னு சொல்லக்கூடிய அரசர் போரிட்டு ஜெயிச்சு அந்த வைக்கிங்கோட அரசரை ஒரு பாம்புகள் இருக்கக்கூடிய ஒரு குட்டையில தூக்கி எரிஞ்சதாகவும் இதனால வைக்கிங்கோட அரசர் இறந்துட்டதாகவும் சொல்லப்பட்டுச்சு. இதை தொடர்ந்து 2 வருஷத்துக்கு அப்புறம் அந்த வைக்கிங்கோட அரசர் மகன் இவார் இங்கிலாந்தோட அரசர் இல்லாவ போரிட்டு ஜெயிச்சு திருப்பியும் அந்த அரசரை கொடூரமான முறையில கொல்லணும்ன்ற ஒரு நினைப்பு இவாரோட மனசுல இருந்துச்சு. இதனால இலா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இங்கிலாந்தோட அரசரை பிளட் ஈகிள் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய தண்டனைகள் கொடுக்கப்பட்டுச்சு. வைக்கிங்ஸோட இத்திகாசத்தின் படி இந்த பிளட் ஈகிள் தண்டனை முறை எப்படி கொடுக்கப்பட்டுச்சுன்ற டீடைல் கிடைக்கவே இல்லை. ஒருவேளை அந்த இத்திகாசத்தை எழுதினவரை இந்த கொடூரமான செயலை பார்க்கும்போது மனசு ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்கலாம், இதை பார்க்கறதே பாவம் கூட நினைச்சிருக்கலாம், அந்த அளவு கொடூரமான தண்டனையா இது கருதப்படுது. ஆனா இந்த தண்டனை கொடுக்கிறது எந்த மாதிரியான முறைப்படி இருக்குது அப்படின்றது சொல்லப்பட்டிருக்கு. முதல்ல தண்டனையாளியோட அந்த கை கால்கள் ரொம்ப இறுக்கமா கட்டப்படும். இதுக்கப்புறம் முதுகுபுறத்துல ஒரு வளைவான ரெக்கை போன்ற அமைப்பை வந்து கிழிக்கப்படும். அப்புறம் கோடாரியை எடுத்து அவனோட நெஞ்சு எலும்பு முதுகு தண்டுல இணையக்கூடிய அந்த பகுதிகளை உடைச்சு வெளியே திறக்கப்படும். இப்படி பண்ணும் போது அவனை முன்பக்கமா பார்க்கும் போது ஒரு கழுகு ரெக்க விதிச்சு இருக்கிற மாதிரியான ஒரு தோற்றம் அது ரத்தத்துல ஊறி இருக்கிற மாதிரியான எண்ணத்தையும் நமக்கு ஏற்படுத்தும். இந்த தண்டனையை பெறக்கூடிய நபர் வந்து இறக்க மாட்டாரு, ஆனா 3 நாள் வரைக்கும் துடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. எதனாலனா அவனோட சதை பகுதியும் எலும்பு பகுதி மட்டும்தான் வந்து பாதிக்கப்பட்டிருக்குமே தவிர உள்ள நரம்பு மண்டலமா இருந்தாலும் சரி, உடல் உறுப்புகளா இருந்தாலும் சரி அப்பயும் செயல்பட்டுகிட்டே இருக்கும். இதனால கொஞ்சம் கொஞ்சமா ரத்தம் வெளியேறி துடிச்சு இறக்குற தருவாய்க்கு போவானோ, அதே சமயம் 2வது நாள் உப்பு தண்ணியை அவனோட உடம்பு முழுக்க ஊத்தப்படணும் சொல்லப்படுது. இதுல இன்னொரு கொடுமையான விஷயம் என்னன்னா அந்த தண்டனையாளி இறக்குற வரைக்கும் வைக்கிங்கோட ஒரு சில வீரர்கள் பார்த்துக்கிட்டே இருப்பாங்கனோ, அவன் தப்பிக்கிறதுக்கு எந்த ஒரு வழியும் ஏதுவும் அமைஞ்சிடக்கூடாதுன்னு யோசிப்பாங்கன்னு சொல்லப்படுது. இறப்பு முழுமையா முடிஞ்சதுக்கு அப்புறம் அவனோட உடல் கழுகுகள் தின்னும் சொல்லப்படுது. இந்த மாதிரியான தண்டனை மொத்தமா வைக்கிங்கோட இத்திகாசத்துப்படி 4 பேருக்கு தான் கொடுக்கப்பட்டதாகவும் அதுல ஒருத்தன் நம்பிக்கை துரோகியா இருந்ததுனால கொடுக்கப்பட்டதாகவும் சொல்லப்படுது. இந்த தண்டனை முறை உலகம் முழுக்க வந்து பரவிச்சு இதனால வைக்கிங் சமுதாயம் எங்கெல்லாம் வந்து போர் தொடுத்து போகுதோ அங்க இருக்கக்கூடிய அரசர் எந்த ஒரு போரும் புரியாம அவங்களோட நாட்டை விட்டு கொடுத்து போயிருவாங்களாம். இப்படிப்பட்ட ஒரு தண்டனை முறை வைக்கிங்கோட கலாச்சாரத்துல இருந்ததா ஒரு சில இத்திகாசங்கள் குறிப்பிட்டிருக்கு. ஆனா இத பத்தி இன்னும் டீப்பான விஷயங்கள் அந்த இத்திகாசங்கள குறிப்பிடப்படல. ஒரு சிலர் இது கற்பனையா கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. வைக்கிங்கோட அந்த போர் குணத்தை வந்து வெளிப்படுத்தக்கூடிய ஒரு கதையா இருக்கலாம்னு சொல்லப்படுது. இன்னைக்கு நீங்க பார்த்த இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோல சொல்லப்பட்டிருக்கக்கூடிய கருத்துக்களை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல வந்து சந்திக்கிறேன். அண்டர் தென் பை ஃப்ரம் விஎஸ்.